டிஜிட்டல் இந்தியா भारत का संकल्प ஆமாங்க சாப்டர் த்ரீ டிஜிட்டல் இந்தியா நம்ம நாடு எதுல முன்னேறிச்சோ இல்லையோங்க சோஷியல் மீடியால எல்லாம் முன்னேறியாச்சு எந்த அளவுக்கு நீங்க கேக்குறீங்களா நம்ம வானிலை அறிக்கையே இங்க பாக்குறாங்க கம்மி பேக் டு கிரிக்கெட் சாரி பர்த்டே எஸ் பர்த்டே எனக்கு மத்தவங்க பர்த்டே அவ்வளவு ஞாபகத்துல இருக்காதுங்க மோஸ்ட்லி நான் விஷ் பண்ண மறந்துடுவேன் சோ யாருக்காச்சும் நான் பர்த்டே ஸ்டோரி போட்டுட்டு சில பேத்துக்கு போடாம போயிட்டேன்னா அது ஒரு சங்கட்டத்தை உருவாக்கும் சொல்லி நான் யாருக்குமே ஸ்டோரி போடுறது இல்லை அதனாலவே எனக்கும் யாரும் ஸ்டோரி போட மாட்டாங்க விஷ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷனை எப்பவுமே லோவாக வச்சுப்பேன் பட் துப்பிச்சுக்கு துப்பிச்சுக்கு பிக் பாஸ்ல எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு நம்ம உலக நாயகன் சொன்ன மாதிரி அதிகாலை பத்து மணிக்கு ஒரே நோட்டிபிகேஷன் சத்தம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டோரி மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான மெசேஜும் வந்துருந்துச்சு எல்லாத்துக்கும் வழக்கம் போல ஒரு கிரிஞ்சு ரிப்ளைய போட்டுட்டு பெட்ல பள்ளி மாதிரி படுத்திருந்தேன் போனை பார்த்தா நாலஞ்சு மிஸ் கால் வந்துருந்துச்சு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு கடைசியா நோட் பண்ணா மிட் நைட் ஏழு மணிக்கு சித்து கூப்பிட்டு இருந்தாரு அவருக்கு திரும்ப போன் பண்ணி பேசினா அவர் அப்பதான் சொல்றாரு நான் ஏழு மணிக்கு எல்லாம் போன் பண்ணி ஜிபி முத்து மாதிரி தூக்கத்துல சவுண்ட போட்டுட்டு காலை கட் பண்ணிட்டேன் நல்ல வேளை விபரீதமா வேற எதுவும் நடக்கலன்னு பெருமூச்சை விட்டுட்டு பத்திரைக்கு நான் கடனுக்கு போயிட்டேன் டிஜிட்டல் இந்தியாவுக்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அனாத மாதிரி இருந்த என்ன அம்பி நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்திருக்குன்னா டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க தன்யாவாத் டிஜிட்டல் இந்தியா ஒண்ணுமே சொல்லிடாதீ இப்பதான் அப்படி ஆரம்பிச்சு அடிச்சு கூட கேப்பாங்க அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ